சென்னை வண்ணாரப்பேட்டையில் எம்சி ரோட்டில் என் என் கார்டன் மூன்றாவது தெருவில் விக்கி என்ற விக்னேஷ் என்பவர் கேஜிஎஃப் என்ற பெயரில் துணிக்கடை நடத்தி வருகிறார். இவர் அண்மையில் வெளியான துணிவு படத்தில் வடமாநில ஊழியரை தாக்கும் காட்சியில் நடித்துள்ளார். யூடியூப் ஷார்ட்ஸ் மூலம் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஆஃபர் என்று கூறி ஆடைகளை மலிவு விலையில் விற்பதாக விளம்பரப்படுத்தி சமூக ஊடகங்களில் பிரபலமானதால் மூன்று கடைகள் நடத்தி வருகிறார். காதலிக்கிறவனுக்குதான் பொண்ணோட அருமை தெரியும், சட்டை எடுக்கிறவனுக்குதான் என்னோட அருமை தெரியும். இந்த நிலையில் பொங்கலுக்கு முன்பு விக்கி தனது தலையில் ஆண்கள் உள்ளாடையை மாட்டிக்கொண்டு சொல்லுங்க ஜி என்ற கடை உரிமையாளர் ராஜேஷை யூடியூபில் கிண்டல் செய்து வீடியோ பதிவிட்டார். இதனால் இரு தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டு கேஜிஎஃப் கடையை சேர்ந்த நிதின் என்பவரை ரவுடி வெள்ளை நாகராஜ் குழுவினர் தாக்கியுள்ளனர். ஆத்திரமடைந்த நிதின் 10க்கும் மேற்பட்ட கூலி படையினருடன் சொல்லுங்க ஜி கடைக்கு சென்று மீண்டும் வம்பிழுத்ததால் ரவுடி வெள்ளை நாகராஜ் கோஷ்டி விக்கியின் உறவினர் கடையான ட்ரெண்டிங் பாஸ் கடைக்கும் சென்று பதில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக மூன்று கடைகளின் உரிமையாளர்களும் தனித்தனியாக போலீசில் புகார் அளித்தனர். வியாபாரிகள் மோதலில் ரவுடிகள் கூலிப்படையினர் தலையிட்டது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் கேஜிஎஃப் விக்கி மற்றும் சொல்லுங்க ஜி கடை உரிமையாளர் ராஜேஷ் ஆகியோர் பல குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய வெள்ளை நாகராஜன் என்ற ரவுடியை தங்களது கடைகளுக்கு பாதுகாப்புக்கு என்று பல முறை சம்பளம் கொடுத்து கூலிப்படை போல பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. சம்பவத்தன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கேஜிஎஃப் விக்கி, ரவுடி வெள்ளை நாகராஜ், யுவசக்தி, அஜித் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர். ரவுடி சவகாசம் சிறைவாசம் என்பதை விளம்பர வியாபாரி விக்கிக்கு விரைவாக உணர்த்தியுள்ளது இந்த சம்பவம். பாலிமர் செய்திகளுக்காக திருவெற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ்.